ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி தஞ்சாவூர் உரப்படை தான் பார்க்க போகிறோம். நல்ல மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். தஞ்சாவூர் உரப்படை பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, கடலைப்பருப்பு ஒரு டம்ளர், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்த்துட்டோமா வழுவழுன்னு ஆகிடும் தோசை மாதிரி. நல்ல முறுமுறுப்பாக வர்றதுக்காக தான் நம்ம கடலைப்பருப்பு அதிகமாக சேர்க்குறோம். அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அலசிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஊற வைக்கும் போதே காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்து ஊற வைக்கணும். நான் 12 காய்ந்த மிளகாய் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். நம்ம சேர்த்த அரிசி பருப்பு காய்ந்த மிளகாய் எல்லாமே நல்லா ஊறி வந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் மிக்சியில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு நிறையா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மிக்சியில் மாற்றிட்டு அரிசி பருப்புலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கையால் முதல்ல நல்லா கலந்து வச்சிடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி 3 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பல்லுப்பல்லாம் நறுக்கின தேங்காய் அரை மூடி அளவுக்கு சேர்க்குறேன். பல்லுப்பல்லாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா திருகி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். உரப்படைக்கு மாவு புளிக்க வைக்கக்கூடாது. மாவு அரைச்சி முடித்த கையோடையே வெங்காயம்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உடனே நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். உரப்படை பண்ணுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சு எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு எடுத்து இந்த தோசைக்கல்லில் சேர்த்துடலாம். தோசைக்கல்லில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம தட்டிடலாம். உரப்படை வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். உரப்படை தட்டியாச்சு. அதுக்கப்புறமா சுற்றிலும் எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும், சுவையாகவும் இருக்கும். எண்ணெய் விட்டாச்சு. அடுப்பை மிதமான தணலில் வச்சு வேக வச்சிடலாம். அடை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம். அடுத்த பக்கம் திருப்பியாச்சு. மறுபடியும் சுற்றிலும் எண்ணெய் விட்டுறலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. ரொம்ப சுவையான உரப்படை ரெடி ஆகிட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான தஞ்சாவூர் உரப்படை சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மொறுமொறுப்பான சுவையான உரப்படையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.